வணக்கம், நான் உங்கள் குணசேகரன். கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பல்லாயிரம் வாசக அன்பர்களின் ஆதரவுடன் லாயர்ஸ் லைன் பத்திரிகையின் மூலமாக அவர்களுக்கு அடிப்படை சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் இலவச சட்ட உதவி மையம் மூலம் மக்களுக்கு பாதுகாப்பு கவசமாக செயல்பட்டு வரும் நமது லாயர்ஸ் லைன் குழுமம் யூடியூப் வலைதளத்திலும் பல உபயோகமான தகவல்களை அளித்து வருவதற்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபத்தில் நம்முடைய இலவச சட்ட உதவி மையத்திற்கு ஒரு வயதானவர் திருச்சியிலிருந்து வந்திருந்தார். அவர் பார்ப்பதற்கு மிகவும் பரிதாபகரமாக இருந்தார். அவர் மிகவும் வறுமையில் வாடி நன்றாக சாப்பிட்டு 2-3 மாதம் ஆகியிருக்கும் போல தோன்றியது. ஆனால் அவருடன் பேசிய பொழுதுதான் அவர் கூறிய பிரச்சனைகளை கேட்டதில் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக இருந்தது. அவருக்கு போதிய படிப்பறிவு இல்லை. ஆயினும் தன்னுடைய உழைப்பினால் மின்சாதன பொருட்கள் விற்கும் ஒரு கடையை சொந்தமாக நடத்தி அதில் உழைத்து முன்னேறி தன்னுடைய 2 மகன்களையும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வைத்து ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக 2 கடைகள் வைத்து கொடுத்துள்ளார். மேலும் தான் சம்பாதித்த பணத்தில் 2 அடுக்குகள் கொண்ட ஒரு வீட்டை கட்டி அதை தன் மகன்கள் பெயரில் தான செட்டில்மெண்ட் செய்து கொடுத்து தனது வயதான காலத்தில் தன்னை நன்றாக பராமரித்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் இருந்த அவருக்கு அதிர்ச்சிதான் காத்திருந்தது. அவரது 2 மகன்களும் அவர்களது மனைவிமார்களும் சேர்ந்து அவரை கொடுமைப்படுத்தி எப்படியாவது அவரை வீட்டை விட்டு துரத்துவதற்கு திட்டமிட ஆரம்பித்தார்கள். இதில் பெரும் கொடுமை என்னவென்றால், அவர்கள் வளர்க்கும் நாய்க்கு சாப்பாடு போடும் தட்டில் அவருக்கும் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்ததுதான். எப்படியாவது அவர் தானாகவே ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்ந்து விடுவார் என்று அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை. அவர் கட்டிய வீட்டின் தற்போதைய மதிப்பு சுமார் 2 கோடிக்கு மேல் இருக்கும். அவர் யாருடைய உதவியும் தேவையில்லாமல் அந்த வீடுகளை வாடகைக்கு விட்டு தனது வயதான காலத்தை நிம்மதியாக கழிக்கலாம். அவர் என்னிடம் எப்படியாவது நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து தான செட்டில்மெண்ட் செய்து கொடுத்த வீட்டை திரும்ப பெறுவதற்கு உதவி செய்யுங்கள் என்று கண்ணீர் மல்க கேட்டுக்கொண்டார். அவருக்கு மட்டுமல்ல, நமது லாயர்ஸ் லைன் வாசகர்களுக்கும் நண்பர்களுக்கும் நான் கூறுவது என்னவென்றால், இதுபோன்ற வாரிசுகளுக்கு நீங்கள் தான செட்டில்மெண்ட் செய்து கொடுத்த ஒரு சொத்தினை திரும்ப பெற்றிட நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து அதில் வெற்றி பெறுவதற்கு நிச்சயமாக நீண்ட கால தாமதமாகும். அதற்கு வெற்றி வாய்ப்பும் குறைவாகவே இருக்கும். அதற்கு சுமார் 45,000 ரூபாய் வரை செலவு ஆனாலும் ஆகலாம். ஆனால் வெறும் 450 ரூபாய் செலவு செய்து அதுபோன்ற தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்திட சட்டத்தில் இடம் உள்ளது. இதென்ன அதிசயம்? 45,000 எங்கே, வெறும் 450 ரூபாய் எங்கே என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். நமது லாயர்ஸ் லைன் பத்திரிகையில் இதுபோன்ற தான செட்டில்மெண்ட் செய்து அதை முறையாக பதிவு செய்த பிறகு அதை எப்படி ரத்து செய்வது என்பது பற்றி பல விதங்களில் பல கட்டுரைகளும் நீதிமன்ற தீர்ப்புகளும் வெளியிட்டுள்ளோம். அது பற்றி இப்பொழுது விளக்கமாக பார்ப்போம். இதுபோன்ற தான செட்டில்மெண்ட் ரத்து செய்வதற்கு ஒரு புத்திசாலித்தனமான வழி இருக்கிறது. அதாவது, சமீப காலத்தில் அரசால் ஏற்படுத்தப்பட்டது. பெற்றோர் மற்றும் முதியோர் பாதுகாப்பு சட்ட விதிகளின்படி சுலபமாக நம்மால் தான செட்டில்மெண்ட் பத்திரங்களை ரத்து செய்துவிட முடியும். பாதிக்கப்பட்ட நபர் தான் தான செட்டில்மெண்ட் செய்து கொடுத்த சொத்து சம்பந்தமான முழு விவரங்களுடன் நீதிமன்றத்திற்கு சென்றிடாமல் நேரடியாக மாவட்ட ரெவின்யூ டிவிஷனல் அலுவலரிடம் சென்று தான் தான செட்டில்மெண்ட் செய்த சொத்தினை அனுபவித்து வரும் நபர் தன்னை கொடுமைப்படுத்துவதை பற்றிய முழு விவரங்களுடன் அந்த பத்திரத்தை ரத்து செய்திட வேண்டும் என்பதை ஒரு மனுவாக அளித்திட வேண்டும். அது வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல பாய்ந்து சொத்து மட்டும் வேண்டும், நீ வேண்டாம் என்று கொடுமைப்படுத்திடும் நபரிடமிருந்து சொத்தினை மீட்டு உரிய நபருக்கு அளித்திடும். இது பற்றின ஒரு சமீபத்திய பரபரப்பான செய்தியை பார்ப்போம். நிச்சயமாக இது நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை ஏற்படுத்தும். நாமக்கல்லில் நல்லசாமி என்ற ஒரு முதியவர் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள தனது 2 அடுக்கு கொண்ட வீட்டினை தன் மகன் வாசுதேவனின் மகன், அதாவது அவருக்கு பேரன், அவர் பெயருக்கு தான செட்டில்மெண்ட் செய்து பத்திரப்பதிவு செய்துவிட்டார். அதன் பிறகுதான் அவரது மகனின் சுயரூபம் தெரிய ஆரம்பித்தது. அவரது மகன் அவரை கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு துரத்த முயற்சி செய்துள்ளார். இதனால் மனம் வேதனைப்பட்ட நல்லசாமி நாமக்கல் ரெவின்யூ டிவிஷனல் அலுவலர் திரு கோட்டைச்சாமி அவர்களிடம் இது சம்பந்தமாக முழு ஆதாரங்களுடன் ஒரு மனு அளித்தார். அதற்கு மாவட்ட கலெக்டர் உரிய முறையில் விசாரணை செய்து அதிரடியாக அந்த தான செட்டில்மெண்ட் செய்த பத்திரத்தை ரத்து செய்து மனம்
செய்து வேதனைப்பட்டு கொண்டிருந்த நல்லசாமிக்கு திரும்பவும் அந்த 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை மீட்டு தந்தார். எனவே என்னை நாடி திருச்சியிலிருந்து வந்த அந்த முதியவருக்கு அதை பற்றிய முழு விளக்கங்களையும் கொடுத்து அவரின் வீடு இருக்கும் சம்பந்தப்பட்ட பகுதியின் அரசு தாலுகா அலுவலகத்தில் மனு செய்திடச் சொல்லி அதற்குரிய அனைத்து உதவிகளையும் செய்து தந்தேன். அதன்பின் அவரது பிரச்சனை சூரியனை கண்ட பணி போல விலகியது. தனது 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டினை திரும்ப மீட்டு தற்போது அவர் நிம்மதியாக இருக்கிறார். என்ன நண்பர்களே, தான செட்டில்மெண்ட் செய்த பத்திரத்தை உங்களுக்கு இப்பொழுது எளிய முறையில் எப்படி ரத்து செய்வது என்று தெரிந்திருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் அன்பர்கள், உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அனைவரிடமும் இது பற்றி கூறி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். அதுவே நமது இந்த நிகழ்ச்சியின் பதிவிற்கு அடிப்படை பலனை கொடுத்திடும். இதுபோன்ற பல வகையான விழிப்புணர்வுகள், சட்ட ரீதியான செய்திகள் நமது லாயர்ஸ் லைன் மாத இதழில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதில் சந்தாதாரராக நீங்கள் சேரும் பொழுது உங்கள் வீடு தேடி தகவல்கள் வந்து சேரும். உங்களின் கருத்துக்களையும் உங்களின் சட்ட ரீதியான எல்லா விதமான சந்தேகங்களையும் தீர்த்துக்கொள்ள கீழேயுள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்கள் சந்தேகங்களை பதிவிடுங்கள். கூடிய விரைவில் அதற்கான பதிலை அளிக்க நான் காத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.